ரைட். என்னோட பேர் சாயந்தன், நான் டெக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன். ஆமாம், அதோட நாங்கள் 10 வருஷத்துக்கு முதல்ல யாழ் ஐடி ஹப் ஒரு கம்யூனிட்டியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர் சொன்ன மாதிரி அப்படி ஒரு 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 விஷனை போட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன் உண்டு. அப்போ முதல்ல வந்து இது ஒரு எல்லா மேஜர் ஃபங்க்ஷன்ஸும் நாங்கள் வாலண்டியர்ஸாக தான் சேர்ந்து செஞ்சினாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 200-300 பேர் வாலண்டியர் பண்ணுறவ நாங்கள் ரன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸில். அப்போ இது வாலண்டியர் பேஸ்ட் ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷனாக தொடங்கிக்க நாங்கள் முதலாவது செஞ்ச வேலையை வந்து எங்களோட வேல்யூஸை கிளியர்லி டிஃபைன் பண்ணாங்க. அப்போ எங்களோட வேல்யூஸை நாங்கள் டிஃபைன் பண்ணிக்க நாங்கள் எந்த வித அரசியல்லையும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் வேண்டும். அதே மாதிரி நாங்கள் வந்து வேறு வேறு கோஆபரேட்ஸுக்கு வேலை செஞ்சாலும் அந்த ஒரு கோஆபரேட்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஸ்பான்சர்ஸாக வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் ஸ்லாட்ஸ் கொடுப்போமே தவிர, அதாவது ஒரு கோஆபரேட்டும் ஒரு ஒரு மோட் ஆஃப் திங்கிங் டெக்னாலஜியில் ப்ரமோட் பண்ணாமல் கம்யூனிட்டிக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன் டெக்னாலஜி இந்த மூன்று விஷயத்தையும் எப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ன்றது தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ இப்போ நாங்கள் 10 வருஷமாக வித்தியாசமான டெஸ்ட்டும் வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செஞ்சோன்றிருக்கிறபடியாக சின்ன சின்னனாக வித்தியாசமான விஷயங்கள் செஞ்சு சிலர்கள் பயங்கரமாக ஃபெயிலியராகவும் முடிஞ்சிருக்கு, சிலர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகினதுகள் ஓரளவுக்கு இம்பேக்ட் வந்து உருவாக்கி இருக்கு. அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நாங்கள் செய்கிற ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஈக்கோ சிஸ்டமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு. அதாவது நாங்கள் ஒரு பக்கத்தில் கெப்பாசிட்டி பில்டிங் செய்கிறனாங்க. அப்போ நான் அதை பற்றி இந்த ப்ரெசன்டேஷனில் இன்னும் கொஞ்சம் கதப்பேன். இந்த மாதிரியான கெப்பாசிட்டி பில்டிங் செய்கிறனாங்க வேண்டும். அதே மாதிரி கிராஸ் ரூட்டில் இனோவேஷன் புத்தாக்கத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் செய்கிறனாங்க. அதுக்கு பிறகு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து தாங்கள் ஸ்டார்ட் அப் தொடங்க போகிறோம்னு சொல்லி வர்ற அவையலுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுக்கிறோம், ஸ்டார்ட் அப் அக்ஸலரேஷன் உண்டு. அது ஒரு 6 மாத ப்ரோக்ராம் உண்டு. அப்போ அது ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி அதை எப்படி நடத்தி கொண்டு போகிறதுக்குன்றதுக்கான ஒரு 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 சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் அக்ஸலரேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறதால ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறபடியாக நெட்ஒர்க்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுக்குறோம் நாங்கள். ஏன்னாண்டா ஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப் அண்ட் அந்த லைனில் போகிற இளைஞர்களுக்கு நெட்ஒர்க்ன்றது முக்கியம். ஏன்னா நெட்ஒர்க்கை வச்சு தான் நவீன அடுத்தடுத்த படிகளை செஞ்சு கொண்டு போகலாம். அப்போ நெட்ஒர்க்கிங்கையும் நாங்கள் எனேபிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு கோஒர்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று நடத்துகிறாங்க. கோஒர்க்கிங் ஸ்பேஸ்னா இப்போ தாங்கள் ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் வேலை செஞ்சோன்றிருக்கிறன வேண்டாம், வந்து இருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று வச்சுக்கிறோம். இது ஸ்டான்லி ரோட்ல யாழ்ப்பாணத்தில் வச்சுக்கிறோம். அப்போ அந்த கோஒர்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று நடத்துனாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று நடத்துனாங்க, ஆக்கி அண்ட் அதுக்கு பேர். அதை பற்றி நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கதப்பேன். அப்போ அது லெவல் நான் அதை கூட டச் பண்ணுறேன். ஆனால் இதில் நான் மெயினாக சொல்ல வெளிக்கிட்டது என்னென்னா, நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்கிறனாங்க. அப்போ இதையும் தாண்டியும் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் விளங்கப்படுத்தாமலும் விடலாம் சில விஷயங்களை. முடிய விட்டு உங்களுக்கு நீங்கள் தப்பி தவறி அதை நாங்கள் செய்கிறதுகளை பற்றி கண்டு அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்னும் அறிய விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பற்றி கேட்டால் நான் இனி கூட சொல்லுவேன் Q&A-ல. அப்போ முதலாவது வந்து நாங்கள் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நடத்திருந்தாங்க. இது உண்மையாக நான் இந்த ப்ரெசன்டேஷன் ITEF சார்பாகவும் செய்கிறேன். ஏன்னா ITEF தான் உண்மையாக இந்த டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு முதல்ல தொடங்கினது. அதாவது நாங்கள் வந்து ITEF அந்த கான்டென்ட்டை தான் எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ ITEF வந்து டிஜிட்டல் லேர்னிங்குக்காக நிறைய கான்டென்ட்டை உருவாக்கினவன். அப்போ அந்த கான்டென்ட்டை உருவாக்கிக்க ஒரு முக்கியமான விஷயமாகவே செஞ்சது என்னன்னு சொன்னால், மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கான்டென்ட்டை உருவாக்கி அந்த நேரம் சிடியில் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவன், ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. அதே மாதிரி அணைக்கோட்டையில் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ஒரு பைலட் சென்டர் ஒன்றையும் வச்சு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டினவன். அப்போ நாங்கள் என்ன செஞ்சினாங்கள் என்று சொன்னால், ITEF-ட்டே இருந்த அந்த கான்டென்ட்டையும் எடுத்து இன்னும் கொஞ்சம் கான்டென்ட்டும் பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் முக்கியமாக செஞ்சது என்னென்னா, அந்த அவ்வளவு கான்டென்ட்டையும் எடுத்து ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மோட பேர் வந்து ஆக்கி. அப்போ இதில் 10-11 கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்குமான கான்டென்ட் அவ்வளவும் இருக்குது. அதே மாதிரி A-level ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபோரம் ஒன்றும் செஞ்சு வச்சுக்கிறோம். அதாவது மேத்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கான மேத்ஸும் பயோசயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கான
க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபோரம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ அதில் நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வச்சுக்கிறோம். இப்போ கணிதத்துக்கெல்லாம் ஒரு பிள்ளை போயிட்டு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்க்கலாம், தண்ட என்னத்தில் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் செய்யறதுக்கான ஒரு இடமாகவும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் வர்றது அந்த பாடசாலையில் படிப்பிக்கிற பாடங்களை படிக்கிறதுக்காக வர்ற பிள்ளைகளுக்கு, அதையும் தாண்டி வேறையும் என்ன படிக்கலாம்ன்றதுக்காக வேற கரிக்குலமும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ரோக்ராமிங் படிக்கலாம், அது வந்து ஸ்கூல் கரிக்குலத்தில் இல்லாமல் விட்டாலும் ஆனால் இதில் வந்து அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருந்தால் அவையில் ப்ரோக்ராமிங் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இப்போ கிட்டடியில் ஒரு 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 கோர்ஸ் வந்து ரன் பண்ணாங்க, அதாவது இப்போ ரிமோட் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்திருக்கிற விடையாது. பாடசாலை மாணவருக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அது அதையும் தாண்டின விஷயங்களும் இதுக்குள்ள போட தொடங்கிட்டான். இப்போ கிட்டடியில் அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு ப்ரொஃபஷனல்ஸ் அந்த ரிமோட் ஒர்க்கிங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. கோவிட் ஒரு விழாதான் ரிமோட்டாக இங்கேருந்து பெரிய கம்பெனிஸுக்கு கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு திறப்பட்டிருக்கு. அப்போ அதை எப்படி எங்கன பிள்ளைகள் பாவிச்சு கொள்ளலாமென்று சொல்லி ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று நடத்தவில்லை. அது அந்த ட்ரைனிங் கோர்ஸும் இன்றைக்கு ஹாக்கியில் இருக்குது. அப்போ இப்போ இது வந்து அந்த பாடசாலை மாணவர்களுக்காகத்தான் தொடங்கப்பட்டது. ஆனால் அப்போ அந்த பாடசாலை மாணவர்களுக்கு அதையும் தாண்டி படிக்கிறதுக்கான விஷயங்களும் அதுக்குள்ளேயே செஞ்சு கொண்டு போகிறோம். ஒவ்வொன்றும் வேறு வேறு கோர்சஸாக இருக்குது. அப்போ கரிக்குலத்தை தாண்டியும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளால். அப்போ அது அது வந்து ஆக்கி அதே மாதிரி ரெண்டாவதாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஊக்கி என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுறாங்க. இந்த ஊக்கியில் ப்ரோக்ராமில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இலெவல் முடிச்சுட்டு கேம்பஸ் எடுபடாத பிள்ளைகளை எடுத்து அவைகளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலைக்கு போகிறது என்ன, அதாவது ஒரு இன்டர்னாக இல்லாட்டி ஒரு 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 ஜூனியர் ப்ரோக்ராமராக அவையில் போயிட்டு சேர்றதுக்கு அவைகளுக்கு தேவையான திறன்களை நாங்கள் அவைகளுக்கு ஒரு 6 மாத ப்ரோக்ராமுக்குள்ளால் கொடுக்குறோம்னாங்க. அப்போ அதில் அவையில் வந்து ப்ரோக்ராமிங் படிக்கிறவ, அதே மாதிரி ஆங்கிலம் படிக்கிறவ, அதே மாதிரி வியாபாரத்தை பற்றிய ஒரு 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 மேலோட்டமாக வியாபாரத்தை பற்றியும் படிப்பினோம். அதே மாதிரி பர்சனல் கோச்சிங் அண்ட் மென்டரிங்னு சொல்லி இந்த 4 விஷயத்தையும் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம் அந்த 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 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் முதல்ல ஒரு இன்ஹவுஸ் ப்ரோக்ராமாக தான் நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கோவிட் இந்த விளைவாக இப்போ நாங்கள் இதை ஆன்லைன் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 38 பிள்ளைகள் இந்த ஆன்லைன் பேட்சில் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்த மாதம் முடிவில் மாதிரி இல்லை அடுத்த மாதம் அடுத்த மாத தொடக்கத்தில் மாதிரி இந்த இந்த 38 பிள்ளைகளும் தங்களோட கோர்ஸை முடிப்பினோம். இதில் படிக்கிற முறை வித்தியாசம். இப்போ வளமையாக நாங்கள் எக்ஸாமுக்கு படிக்க நாங்கள் படிக்கிறது அப்படியான்னு சொன்னால் எக்ஸாம் பேப்பரை பாஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணி படிக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவையலுக்கு இது முடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் இல்லை. அவையல் வந்து எப்படி தங்கண்ட ஒரு 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 கான்செப்ட் ஒன்று எடுத்து அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டாக முடித்து அந்த ப்ரொஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணாதான் அவையலுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் அப்ரோச் ஒன்று வச்சுருக்கிறோம் இதில். அப்போ அதால் தான் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக நடந்து கொண்டிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்பர் இப்போ கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பிள்ளைகள் இப்போ ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் கிட்டத்தட்ட 90% பிள்ளைகளுக்கு உண்டியல் இன்டர்ன்ஷிப்ஸ் இல்லாட்டி ஃப்ரீலான்சர்ஸாக அவையல் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 11 ஸ்டார்ட் அப்ஸையும் தாங்களாக தொடங்கியிருக்கிறோம். அது ஸ்டார்ட் அப் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த ப்ரொஜெக்ட் ஒன்றில் வேலை செய்கிறது தானே. அப்போ அந்த ப்ரொஜெக்டில் டிவலப் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை டிவலப் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் அதுக்கான பிஸ்னஸ் கேஸையும் உருவாக்கணும். அப்போ சில பேர் வந்து அந்த அந்த கான்செப்டோட ஒரு 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 பயங்கர ஈடுபாடு ஒன்று வந்துடும் சில பேருக்கு அந்த 6 மாதத்துக்குள்ள. அப்போ அந்த ஈடுபாட்டில் விளைவாக அவையில் ஓகே அதை நான் இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக செய்ய போகிறேன்னு சொல்லி தொடங்கி ஸ்டார்ட் அப்பாக செய்வினா. அப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. சிலர்கள் வந்து கொஞ்சம் பாப்புலராக இப்போ கன பேர் பாவிச்சு கொண்டிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இருந்திருக்கு. இப்போ சில ஸ்டார்ட் அப்ஸ் வெளிநாடுகளுக்கு தங்களை பொருட்களை விற்று கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஓலை வந்து கிளிநொச்சி ஊக்கியிலேருந்து வந்த ஒரு ஒரு யதுஷாண்டவ, அவருக்கு ஒரு ஒரு ஷீஸ் அ யங் ஆண்டர்பிரினியர். அப்போ அவ வந்து இன்றைக்கு அந்த பிளாட்ஃபார்மை தான் டிவலப் பண்ணி அந்த ப்ரொஜெக்டாக டிவலப் பண்ணி இன்றைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினியராக தன்னோட அந்த ஸ்டார்ட் அப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்.
அதே மாதிரி இப்ப மெல்லாவியில இருந்து வந்த ஒரு மாணவன், கிளிநொச்சி ஊக்கியில படித்தவர், அவர் வந்து தேன், அதாவது வைல்டு ஹனி எடுத்து அதை வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் இருந்தது வைல்டு ஹனியை பற்றி. அப்ப அவருக்கு அது அவரு இடத்தரகர்கள் தான் அதெல்லாம் வாங்கி வித்து கொண்டிருந்தவர். அப்ப அவர் அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுட்டு தான் 6 மாசம் படிக்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் டிவலப் பண்ணி ஒரு பிராண்டிங்கையும் உருவாக்கி முல்லத்தேன்னு சொல்லி இன்றைக்கு அதை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வித்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நடக்குது. நான் இதை ஏன் முக்கியமா இதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்பினான்னு சொன்னா, உங்கள் பலருக்கும் இந்த மாதிரி இளைஞர்களை தெரிஞ்சிருக்கும். அவையலுக்கு அடுத்த பேட்ச் வந்து நாங்கள் ஏப்ரல் மே டைம்ல நாங்கள் டைம் ஃப்ரேம்ல ஓப்பன் பண்ணுவோம் அடுத்த பேட்சுக்கான அப்ளிகேஷன்ஸ். அப்போ உங்களுக்கு மாணவர்களை தெரியும்னு சொன்னா, அந்த மாணவர்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லி அவையலுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லி சொல்லி இதுக்கு விருப்பமான மாணவர்களை ஊக்கிக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா அது எல்லாருக்கும் ஒரு பிரியோசமான விஷயமா இருக்கும். ஏனெண்டா இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில 100 பிள்ளைகள் ஏ லெவல் செஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 15 பிள்ளைகளுக்கு தான் யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப மற்ற பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை உருவாக்குற நோக்கத்தோடு தான் ஊக்கி நாங்க உருவாக்கினது. அதே மாதிரி ஊக்கியில கொஞ்சம் அட்வான்ஸ்டான சப்ஜெக்ட்ஸும் ட்ரை பண்ண தொடங்கினாங்க. டேட்டா சயின்ஸ்ன்றதுக்குள்ள இப்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னபடியா ஒரு 10 வீக் கோர்ஸ். இது வந்து ஏ லெவல் முடிச்ச பிள்ளைகளுக்கு இது வந்து பெரும்பாலும் ஒரு டிகிரியோ இல்லாட்டி ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஊக்கி முடிச்ச பிள்ளைகள் அவையலுக்கு தான் இது வந்து செஞ்சினாங்க. அப்ப இதை வந்து ஒரு 10 வீக் பைலட் கோர்ஸா நடத்தி பார்த்தினாங்க. அப்ப 20 ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆன்லைன் நடத்தினாங்க முடிச்சா இந்த ஊக்கி டேட்டா சயின்ஸ் கோர்ஸை 20 பேர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆன்லைன் நடத்தின வழியா கனவை ரெஜிஸ்டர் பண்ணுவேன், ஆனா முடிச்சது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது 20 பேர். அப்ப இனி இப்ப பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் அடுத்ததான் என்ன செய்யலாமன்ட்டு. அதே மாதிரி நாங்க ஆர்கில வந்து இப்ப ஒரு இப்ப ஊக்கிய பெட்டி காய்ச்சி கொண்டிருக்கோம். ஆனா இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த நாட்கள்ல செஞ்சுருக்கிறோம். என்னண்டா இப்ப இது முடிஞ்சபடியா ஓலெவல் முடிஞ்சபடியா கொஞ்ச நாள் இருக்கிறபடியா அந்த பிள்ளைகளை எடுத்து அதுல இருந்து நான் நினைக்கிறேன் இப்ப 30 பிள்ளைகள் அப்ளை பண்ணி எடுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த 30 பிள்ளைகளுக்கும் ஒரு 12 வீக் கோர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் அது ஓலெவல் முடிச்ச பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறனாங்க. அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகுதோன்னு சொல்லி பார்த்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்தான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க அதை ஸ்கேல் பண்றோம். நாங்க இப்ப அடுத்த வருஷம் ஓலெவலுக்கு இதே விட ஒரு பெரிய முறையில செய்யலாம், இந்த முறை சக்சஸ்ஃபுல்லா ஆகினா அதாவது ஓலெவல் முடிக்க விட்டு. அப்ப இந்த மாதிரி தான் நாங்க சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க தொடர்ந்து. சிலர்கள் ஃபெயில் பண்ணும், சிலர்கள் சக்சஸ்ஃபுல்லாகும், சக்சஸ்ஃபுல்லாக ஆகினா ஸ்கேல் பண்ணுவான். அதே மாதிரி யாகிக் சேலஞ்சுன்னு ஒரு போட்டி நடத்துறாங்க. இது வந்து இப்போ இந்த வருஷம் 10வது வருஷமாக நடத்துவோம். யாகிக் சேலஞ்சுன்ற போட்டியை நாங்கள் பாடசாலை மட்டத்தில் நடத்துறாங்க. அது ஜூனியர்னு சொல்லுறாங்க யாகிக் சேலஞ்ச் ஜூனியர். அதே மாதிரி யாகிக் சேலஞ்ச் சீனியர் வந்து ஸ்கூல்லேருந்து அவுட் ஆகி தாங்களாக ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பை செய்ய போகிறாங்களுக்காக நடத்துறாங்க. அப்போ இந்த ஜூனியர் வந்து போன முறை கம்ப்ளீட்லி ஆன்லைன் நடத்தினாங்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் YGC 9 அதாவது போன வருஷம் நடந்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணவன். இந்த நாட்களில் என்ன செய்கிறோமென்று சொன்னால் YGC Junior 10 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன். அப்போ உங்களுக்கு பாடசாலை மாணவர்களை தெரியுமென்னு சொன்னால் அவருக்கு புத்தாக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தினீங்களா அவையில் இதை பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம். அப்போ அவையல் 5 கேட்டகரியில் கம்படிஷனில் வந்து பங்கு பெற்றவர். ஒன்று வந்து பெஸ்ட் ஹார்ட்வேர், பெஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன், பெஸ்ட் வெப் அப்ளிகேஷன், பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ். இது வந்து டெக்னாலஜியை சம்மந்தப்படுத்துறது இல்லை, பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அதாவது தாங்க விஞ்ஞானத்தில் படித்த ஒரு 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 கரு ஒரு 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 கான்செப்டை ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணி அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. இப்போ போன முறை YGC 9 பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நைன் சாரி பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வினர் வந்து நுழம்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 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 கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஒரு ப்ரொடக்டாக உருவாக்கி அதை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். அப்போ அதில் வந்து டெக்னாலஜின்றது தேவையில்லை, தாங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அப்படி இல்லாட்டி சயின்ஸ் அதுகளில் படிக்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி செஞ்சால் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் பண்ணலாம்.
அஞ்சாவது கேட்டகரி வந்து இனோவேஷன். அப்போ இனோவேஷன் வந்து என்னவாகவும் இருக்கலாம். இப்போ போன முறை வந்து ஒரு ஆண்டு ஆறு தம்பியோரால் நிறைய ஹேண்டிகிராஃப்ட் செஞ்சு வந்தவர் பண சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது பொருட்கள் எடுத்து அவர் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸை செஞ்சு கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர். அப்போ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ப்ரைஸும் கிடைச்சது. அப்போ இது மாதிரி இனோவேஷன்ன்றது ஒரு ஓப்பன் கேட்டகரி உண்டு. அது தாங்க இனோவேஷன் இனோவேட்டிவாக யோசித்து கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு பிள்ளைகளில் தெரிஞ்சிருக்குமேண்டா, உங்களுக்கு இது வந்து ரெண்டு லெவலில் நடத்துனாங்க. என்னண்டா, நாங்கள் முதல்ல போயிட்டு பன்னெண்டு எஜுகேஷன் ஜோன்ஸ்லேயும் நடத்துனாங்க. பன்னெண்டு கல்வி வலயங்கள் இருக்குது வட மாகாணத்தில். அந்த பன்னெண்டு வலய மட்டத்துலேயும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மாகாண மட்டத்தில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து நாங்கள் வடமாகாண கல்வி அமைச்சோடு சேர்ந்துதான் பார்ட்னர்ஷிப் பிளான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்திருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நிறைய சைல்ட் ப்ரொடிஜிஸை கண்டிருக்கிறோம். அப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த ப்ரெசன்ட் இந்த இந்த ப்ரோக்ராமால். அடுத்தது பைஜிசி சீனியர், இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆனாக்கள். இது இந்த முறை 10வது வருஷமாக நடத்துவோம். இது வரைக்கும் இந்த 9 வருஷமாக நடந்த யாகி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸையும் கம்பெனிஸையும் நடத்தி கொண்டிருக்கணும். அந்த அவையல் வந்து 240 மேலான ஆக்களை தாங்கள் எம்ப்ளாய் பண்ணி எம்ப்ளாயீஸாகவும் வச்சுக்கிறணும். அப்போ தாங்கள் முன்னேறதும் தங்களுக்கு சுற்றி வர இருக்கிற ஆக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதும் ஒரு 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 முக்கியமான விஷயமாக காண்றோம். நாங்கள் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஆதரிக்கிறதன் மூலம் அதே மாதிரி அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் தொடங்கின பிள்ளைகளுக்கு முதல்ல நாங்கள் அந்த காம்படிஷனை வச்சுட்டு முடிச்சுட்டு விட்டோம் நாங்கள். அப்போ போன வருஷம் என்ன செஞ்ச நாங்கள்னா, எங்களுக்கு விளங்கினது சில பேர் அந்த ஸ்டார்ட் அப்பை செஞ்சு கொண்டு போய்க்க அந்த ஸ்டார்ட் அப்பை செய்கிறதுக்கு சில இடத்துல அவங்களுக்கு நாலேஜில் ஒரு ஒரு இஷ்யூ இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த மென்டரிங் தேவைப்படலாம். ஏன்னா யாராவது ஸ்டார்ட் அப் செஞ்சோராளோட கதைக்கிறது ஒரு மென்டரிங் எடுக்கிறது, இல்லாட்டி ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங் அவையிட்ட இருந்து நாலேஜை வாங்கி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக தென்பட்டபடியாக நாங்கள் வைஜிசி அக்சலரேட்டர் என்று ஒரு ஒரு விஷயத்தை தொடங்கினாங்க. அப்போ இந்த வைஜிசி அக்சலரேட்டரில் வந்து நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா, 4 விஷயம் உள்ளடக்கும். 6 நடந்துக்கிறது ஸ்டார்ட் அப்ஸை எடுத்து அவைகளுக்கு மென்டரிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொமெண்டம் வெஞ்சர் பார்ட்னர்ஸ்னு சொல்லி அந்த அந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு வைஜிசி அக்சலரேட்டருக்கு ஒரு கம்பெனி எடுபட்டால் அவைகளுக்கு ஒரு ப்ரீசீட் ஃபண்ட் உண்டு கொடுக்குறதுக்கும் கமிட் பண்ணியிருக்கு. நம்ம வைஜிசி அக்சலரேட்டர் எடுபட்டால் காசும் கிடைக்கும், ஸ்டார்ட் அப் செய்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படியான ஒரு செட்டப் தான் இருக்குது. அதே மாதிரி நெட்ஒர்க்கிங்குக்கு எனேபிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபைனான்ஸ் பற்றிய அறிவை சில பேருக்கு தேவைப்படலாம், சில பேருக்கு மார்க்கெட்டிங் பற்றிய அறிவு தேவைப்படலாம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் கவர் பண்ணி இதுக்குள்ள ட்ரெயின் பண்ணுறோம் நாங்கள். இது வந்து வைஜிசி அக்சலரேட்டர். முதலாவது வைஜிசி அக்சலரேட்டர் கோஹோட்டில் 6 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. இப்போ ரெண்டாவது வைஜிசி அக்சலரேட்டர் கோஹோட் நடந்துகிட்டுருக்கு. இதில் இப்போ 8 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் வித்தியாசமான வேலைகள் நிறைய செய்ய வைப்போம். உதாரணத்துக்கு நான் தேனை பற்றி ஒரு ஸ்டார்ட் அப்னு சொன்னால், அந்த தேன் ஸ்டார்ட் அப் வந்து இந்த முறை வைஜிசி அக்சலரேட்டரில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து உரம் செஞ்சோன்றிருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சாஸ் பிளாட்ஃபார்ம் உண்டு, அதாவது சர்வீசஸ் கம்பெனிஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபுல்லாக இருக்குது. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆனதிலும் இருக்குது, மற்றதுகளோட டெக்னாலஜியை சேர்க்குற மாதிரியான விஷயங்களும் இதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஸ்டான்லி ரோட்ல ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று நடத்துனாங்க. அப்போ இதில் வந்து இருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு ஒரு வசதியும், அதே மாதிரி மேக்கிங்கில் அதாவது இப்போ ஆடினோ ராஸ்பெரி பை இல்லாட்டி தாங்க ஏதாவது உருவாக்குறதுக்கு விருப்பமானாக்கள் வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இந்த இடம் இருந்துருக்கு. கோவிடால் இதில் பாவனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னென்ன வளமையில நாங்கள் நிறைய மீட் அப்ஸ் அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு அது வேலை செய்கிறது மட்டும்தான் நடக்கிறது. மீட் அப்ஸ் அந்த அதுகளை இந்த இப்போ ஒரு 12 மாதமாக அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் வைக்காமல் இருக்கிறோம். 1-2 நடந்தது, அது தவிர ஒன்றும் பெருசாக ப்ரோக்ராம்ஸ் நடத்த இல்லை நாங்கள். அப்போ எங்கள்ட கோல்ஸில் வந்து நாங்கள் 2022 எங்களோட கோல்ஸாக இருக்கிறது என்னென்னா, எங்களோட ஆக்கியில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து படிக்கணுமெண்டு ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி எங்களுக்கு நாங்கள் எங்களை இனிஷியேட்டிவ்ஸை செஞ்சோன்ட்ருக்கிறோம். 2020 எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இந்த பிளாட்ஃபார்மை பாவிச்சவன். அதே மாதிரி ஊக்கியில் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவையில டெக்னாலஜி ஸ்பேஸுக்கு அனுப்பணுமென்றது தான் 2வது கோல். அப்போ இப்போ போன வருஷத்தோட நாங்கள் எங்களோட கெப்பாசிட்டியே 160 பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி கெப்பாசிட்டியை கூட்டிட்டோம். இன்னும் கெப்பாசிட்டியை கூட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களோட கோல் வந்து 100 ஸ்டார்ட் அப்ஸும் என்டர்பிரைசஸுக்கும் உருவாகிறதுக்கு ஒரு ஒரு ஊக்கியாக இருக்கணுமென்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ போன வருஷம் 2020 கிட்டத்தட்ட 20 ஸ்டார்ட் அப்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஸ்டார்ட் அப்ஸுக்கும் கம்பெனிஸுக்கும் தொடங்குறதுக்கு. அப்போ இதுதான் எங்களோட ஓவரால் கோல்ஸ், இதெல்லாம் இப்போ நிற்கிறோம். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எப்படி நீங்களும் எங்களைய சப்போர்ட் பண்ணலாம், எங்களையே மட்டுமில்லை இந்த மாதிரி செய்கிற அந்த இளைஞர்களையும் அந்த அந்த மாதிரி மாணவர்களையும் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் என்றதை ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். முதலாவது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அப்போ உங்களால் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து இந்த பிள்ளைகளுக்கு மென்டர் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கான வசதி இருக்குமென்று சொன்னால், அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கக்கூடிய விஷயம் உண்டு. இப்போ சில நேரத்தில் நான் முதல்ல சொன்னேன், அந்த ஒரு ஒரு கோர்ஸ் நடந்ததுன்னு சொல்லி அந்த எப்படி ரிமோட் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாதிக்கலாமேண்டு அந்த கோர்ஸை நடத்தி முடிஞ்சு ஒரு ஒரு 1 மந்த்துக்குள்ள ஆரோரால் வந்து சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஃபேஸ்புக் இன்டர்வியூவில் 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அண்டு அந்த மாதிரி நீங்கள் சில நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்பர்டைஸோ நாலேஜோ ஷேர் பண்ணால் அந்த அதால் இம்பேக்ட் வந்து குயிக்காக உருவாக்கலாம். வேறு சில இப்போ உங்கள்கிட்ட இருக்க நாலேஜ் சில நேரத்தில் உங்களுக்கு அதில் வேல்யூ விளங்காது, ஆனால் அதை ஷேர் பண்ணிக்கிறான் உங்களுக்கு விளங்க தராங்க. ஓகே, இதால் அது அது இல்லாத ஒரு ஆளுக்கு அதை கொடுக்க அவைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அண்டு. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த இளைஞர்கள் வந்து போய் தாங்களாக அவங்கள்ட தொடங்கி ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சுருக்கிறோம். அப்போ அவைகளுக்கு ஏதாவது ஒரு முறையில் மார்க்கெட் அக்சஸ் திறந்து விடலாம்னு சொன்னால், அவைகளுக்கு இன்ட்ரடக்ஷன்ஸை செய்கிறதன் மூலம் அவைகள் இன்னும் தங்கண்ட வியாபாரத்தை பெருசாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த இந்த ஆண்டர்பிரினியர் செய்கிற ப்ரொடக்ட்ஸையும் சர்வீசஸையும் வாங்கி அதில் பிழை இருந்தால், நன்மையோ தீமையோ என்ன இருந்தாலும் அந்த ஃபீட்பேக் அவையிலோட ஷேர் பண்ணுறதால அவையில் இன்னும் டிவலப் பண்ணி கொள்ளலாம். அப்போ அதையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். 4வது விஷயம் என்னென்னா, அதாவது நாங்கள் ஆக்கியில் ஆன்லைன் கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் ஒன்று இருந்தால் அதை நீங்கள் வேறு யாருக்காவது படிப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஆக்கியில் வந்து நாங்கள் இது ஒரு ஒரு கோர்ஸாக உருவாக்கி அந்த கோர்ஸை இன்னும் பிள்ளைகளுக்கு ஆஃபர் பண்ணலாம். அப்போ அது அது ஒரு முக்கியமான விஷயமா காண்றேன். அப்போ இதுதான் இந்த ரிக்வெஸ்ட். இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட சப்போர்ட் இருந்தால் நாங்கள் இன்னும் நிறைய செய்யலாம். அப்போ அதே மாதிரி இந்த முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணணும், ஐடிஎஃப் நான் நினைக்கிறேன் நான் ஆக்கியை பற்றி கேட்க ஐடிஎஃப்பை பற்றி மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி நாங்கள் ஊக்கி தொடங்குறதுக்கு எங்களுக்கு பயணிய பார்ட்னர்ஸாகவும் வந்தால், அதாவது ஓகே நீங்கள் தொடங்குமோ அதுக்கு 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 சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அந்த ரிஸ்கை எடுத்து எங்களோட வந்த ஐடிஎஃப், அது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது அதோட தொடர்ந்து நாங்கள் இப்போ செய்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும், பைஜிஸ் ஆக்சிலரேட்டர் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் அவையிலும் அந்த 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 எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச்சோட நாங்கள் இயங்குறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்போ அவையில் தேவர் த ஃபர்ஸ்ட் டு கம் ஆன் போர்டர்ஸ் பைனியர் பார்ட்னர்ஸ் அண்ட் கண்டினியூ டு பி வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ். அப்போ அது வந்து ஐடிஎஃப்ஐ நான் கட்டாயமாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் எங்களோட இனிஷியேட்டிவ்ஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிளாட்டினம் பார்ட்னர்ஸாக செரண்டிப் ஃபவுண்டேஷனும், லெபரா ஃபவுண்டேஷனும், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வித் லாங்கன் ஏஞ்சல் நெட்ஒர்க் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற வேலை என்னென்னா, இப்போ எங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஓரளவு ஸ்கேலில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த ஸ்கேலில் நடக்கிறதுக்கு இந்த பார்ட்னர்ஸ்ட உதவியும் சப்போர்ட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. யா, ஸோ அதுதான் எனக்கு நான் முக்கியமாக கவர் பண்ண வழிக்கிட்டது இன்றைக்கு. பட் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் ஐ பி ஹாப்பி டு ஆன்சர் தோஸ்.